இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபோரி சீரீஸில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஃபோரி சீரீஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டூ பை மைனஸ் எக்ஸ், ஜீரோ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் டூ பை, ஹென்ஸ் டெடியூஸ் த சீரீஸ் சிக்மா என் ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி ஒன் பை என் ஸ்கொயர் ஈக்குவல் டு பை ஸ்கொயர் பை சிக்ஸ். இதுதான் கொஸ்டின், சரிங்களா? இதில் ஃபைண்ட் த ஃபோரி சீரீஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், இந்த இன்டர்வல் வந்து ஜீரோ டு டூ பைன்னு கொடுத்துருக்காங்க. ஜீரோ டு டூ பையில் ஆல்ரெடி நம்ம ப்ராப்ளம் போட்டிருக்கோம், அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கங்க. அதனால தான் நான் இங்கே வந்து ஏ நாட் ஏஎன் பிஎனோட ஆன்சர் பார்த்திங்கன்னா நான் டைரெக்டாகவே எழுதியிருக்கேன், சரிங்களா? ஏ நாட் வந்து இங்கே பாருங்கள், ஏ நாட்டோட ஆன்சர் ஏ நாட் ஈக்குவல் டு ஃபோர் பை ஸ்கொயர் பை த்ரீ, ஏஎனோட ஆன்சர் மைனஸ் ஃபோர் பை பை என் ஸ்கொயர், பிஎனோட ஆன்சர் ஜீரோ. அப்போது ஏ நாட் ஏஎன் பிஎன் கண்டுபிடிச்ச பிறகு ஃபோரி சீரீஸில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏ நாட் ஏஎன் பிஎனோட ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரெக்வயர்ட் ஃபோரி சீரீஸ் நமக்கு கிடச்சிடுது. ரெக்வயர்ட் ஃபோரி சீரீஸ் பாருங்கள், அதில் ஜென்ரல் கேஸ் மேலே இருக்கிறது வந்து ஜென்ரல் ஃபோரி சீரீஸ். இதில் போய்ட்டு ஏ நாட் ஏஎன் பிஎனோட ஆன்சரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே பிஎனோட ஆன்சர் ஜீரோ, அதனால் நான் பிஎன் ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா ரெக்வயர்ட் ஃபோரி சீரீஸோட ஆன்சர் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதியிருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ பை ஸ்கொயர் பை த்ரீ ப்ளஸ் சிக்மா என் ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி மைனஸ் ஃபோர் பை பை என் ஸ்கொயர் காஸ் என் எக்ஸ். இதுதான் நம்மளோட ஃபோரி சீரீஸ். இப்போ நம்ம அடுத்தது டிடக்ஷன் பார்ட் பார்க்க போகிறோம், அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. டிடக்ஷனுக்கு வந்து லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க க்வெஸ்சனில், ஜீரோ கமா டூ பைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு இந்த டிடக்ஷனுக்கு லிமிட் எடுத்துக்கிறோம். லிமிட் வந்து ஜீரோ கமா டூ பை. இந்த ஜீரோ கமா டூ பையில் ஜீரோன்றது என்னன்னு பாருங்கள், ஜீரோன்றது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட், சரிங்களா? அதே மாதிரி டூ பைன்றது நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட் லிமிட், ஓகேவா? நம்ம கன்வர்ஜென்ஸ் ஆஃப் ஃபோரி சீரீஸ் டெஃபினேஷன்லேயே பார்த்துருக்கோம், அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்றத பாயிண்ட் ஆஃப் டிஸ்கனெக்ட்னு நான் எடுத்துட்டேன்னா, ஓகேவா? நீங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு டூ பை கூட எடுக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஆஃப் டிஸ்கனெக்ட்னு எடுத்தோம்னா எஃப் ஆஃப் எக்ஸில் போயிட்டு நம்ம என்ன செய்யணும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டூ பை மைனஸ் எக்ஸ், அதான் நமக்கு க்வெஸ்சனில் கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டூ பை மைனஸ் எக்ஸ், சரிங்களா? இந்த நம்ம வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, டூ பை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இதுதான் நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கன்வர்ஜஸ் டு எஃப் ஆஃப் ஜீரோ ப்ளஸ் எஃப் ஆஃப் டூ பை பை டூ, இல்லைங்களா? அதுதான் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் ஃபோரியர் சீரீஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கன்வர்ஜஸ் டு ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ப்ளஸ் ரைட் ஹேண்ட் லிமிட், இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜீரோ எஃப் ஆஃப் டூ பைன்றது என்னென்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸில் போயிட்டு நம்ம எக்ஸுக்கு ஜீரோன்னு போடலாம், புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு டூ பை இன்ட்டு ஜீரோ மைனஸ் ஜீரோ, ஸோ ஆட்டோமேட்டிக்லி எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், எக்ஸுக்கு வந்து டூ பைன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள், எஃப் ஆஃப் டூ பை ஈக்குவல் டு எங்கே எக்ஸ் இருக்கோ அங்கே தான் நம்ம போடணும். ஸோ டூ பை இன்ட்டு டூ பை மைனஸ் டூ பை தி ஹோல் ஸ்கொயர். இப்போ என்னாகும், ஃபோர் பை ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் பை ஸ்கொயர், ஆன்சர் நமக்கு ஜீரோன்னு வந்துடுது. ஸோ எஃப் ஆஃப் டூ பையோட ஆன்சரும் நமக்கு என்ன தான் வருது, ஜீரோ தான் வருது. இப்போ டெஃபினேஷன் படி எஃப் ஆஃப் எக்ஸ் கன்வர்ஜஸ் டூ எஃப் ஆஃப் ஜீரோ ப்ளஸ் எஃப் ஆஃப் டூ பை பை டூ, அதான நம்மளோட டெஃபினேஷன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கன்வர்ஜஸ் டூ கன்வர்ஜஸ் டூ ஜீரோ, எஃப் ஆஃப் ஜீரோட வேல்யூ என்ன வந்திருக்கு, ஜீரோ ப்ளஸ் ஜீரோ பை டூ, ஜீரோ பை எனி திங் நமக்கு ஜீரோ தான் ஆன்சர் வந்துடும், இல்லைங்களா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கன்வர்ஜஸ் டூ ஜீரோ ப்ளஸ் எஃப் ஆஃப் டூ பையோட ஆன்சர் ஜீரோ பை டூ, ஜீரோ பை எனி திங் என்ன ஆன்சர், ஜீரோ. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் கன்வர்ஜஸ் டூ ஜீரோ அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்றது டிஸ்கண்டினியூஸ் பாயிண்ட். இப்போ உங்களுக்கு டிஸ்கண்டினியூ பாயிண்ட்டு, ஸோ இதில் ஒரு டவுட் வரலாம், லிமிட் வந்து ஜீரோ கமா டூ பைன்னு இருக்கே, ஏன் வந்து எக்ஸுக்கு டூ பை போடக்கூடாதா, ஜீரோ தான் போடணுமான்னு டவுட் வரலாம். ஆமாம், நீங்கள் டூ பையனும் போட்டுக்கலாம், எக்ஸுக்கு ஜீரோக்கு பதில் எக்ஸ் ஈக்குவல் டு டூ பைனும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். டூ பைன்றதும் டிஸ்கண்டினியூஸ் பாயிண்ட் தான், எக்ஸ் ஜீரோன்றதும் டிஸ்கண்டினியூஸ் தான், டூ பைன்றதும் டிஸ்கண்டினியூஸ் பாயிண்ட் தான், அதனால் எந்த பாயிண்ட் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், சரிங்களா? இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் கன்வர்ஜஸ் டூ பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம, எஃப் ஆஃப் எக்ஸ் கன்வர்ஜஸ் டூன்னு. இப்போது நம்ம ரெக்வயர்ட் ஃபோரி சீரீஸ் போகிறோம், ஆல்ரெடி நம்ம அதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த ஃபோரி சீரீஸில் போய் இந்த கன்வர்ஜன்ஸை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ பை ஸ்கொயர் பை த்ரீ ப்ளஸ் சிக்மா என் ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி
minus 4 pi by n square cos nx. இதில் நாம் என்ன செய்ப்போரும் x இக்கு 0 substitute பண்ணப் போரும். அதுதான் நம்மலோட point of discontinuity. சரி இங்கள் அனால் நான் என்ன செய்கிறேன் x இக்கு 0 போட்டா left hand side f of 0 equal to 2 pi square by 3 plus sigma n equal to 1 to infinity minus 4 pi by n square cos 0. சரிங்களா, x இக்கு 0 போட்டம் நான் cos 0 நாய்டோம். left hand side பாருங்கள், f of 0 converges to 0. அதன் at the point of x equal to 0, நம்ம கண்டுபுட்சுதாதான். f of x converges to 0. ஆனால் left hand side 0. 2 pi square by 3 plus sigma n equal to 1 to infinity minus 4 by n square. cos 0 வட வேல்யும் என்ன? 1. சரிங்களா, so நமக்க answer வந்து cos 0 வட answer 1. therefore, 0 equal to 2 pi square by 3, minus 4 வெளியில் எடுத்திருங்க, minus 4, sigma n equal to 1 to infinity, 1 by n square. இப்பனா, minus 4 left hand side கொண்டு வந்தா, plus நாயடோ, so 4, sigma n equal to 1 to infinity, 1 by n square equal to 2 pi square by 3. அல்லை நான் 4 right hand side கொண்டு வரேன், so sigma n equal to 1 to infinity, 1 by n square equal to 2 pi square by 12, 4 threes are 12. சரிங்கள் 2 வை cancel பண்ணுங்க, அப்போ pi square by 6. So, sigma n equal to 1 to infinity, 1 by n square equal to pi square by 6. இதான் நம்னுட questionல கேட்டிருக்கு answer. சரிங்களா, hence deduce that. சரியா, sigma n equal to 1 to infinity, 1 by n square equal to, அந்த answer இப்போ நமக்கு வந்திருத்து. இப்போ இதே question, வேறு மாரிங்க கேட்கலாம். நீங்கள் வந்து n இக்குப் answer values குடுங்க, n equal to 1, substitute பண்ணினா, 1 by 1 square, 1 plus, அடுத்து n இக்கு 2 குடுங்க, 1 by 2 square, next n இக்கு 3 இன் குடுங்க, 1 by 3 square, இம்மார் values குடுத்துடே போலாம், which is equal to pi square by 6. அப்பா, அதே question வந்து, இந்த formulaயும் கேட்கலாம், hence show that அப்படின் கேட்டாங்கனா, நீங்கள் அடுத்து ஒரு step சேத்தி எழுது